அஸ்லாம் வலைக்கம். இன்னைக்கு நம்ம ரிஃபை ஹனி கிச்சன்ல ஈத் ஸ்பெஷல் சேமியா பாயசம் எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்கு போய் பார்க்கலாம். அனைவருக்கும் ஈமும் பரக். முதல்ல 1 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி எடுத்துக்க போறேன். இப்ப அடுப்பு பத்த வச்சுக்கலாம். பால் தண்ணி சேர்க்காம நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் கொதிக்கட்டும். இந்த அடுப்புல எல்லா பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன். இதை நெய்யில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பை தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கருப்பு திராட்சையை கட் பண்ணியிருக்கேன். முந்திரியையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பிஸ்தாவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிஸ்மிஸ் பழத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா நெய்யில போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல நெய் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே சேமியா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க நல்லா சூப்பரா வறுத்தாச்சு. இப்போ பால் கூட வறுத்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேமியா வேகுற வரைக்கும் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வேகட்டும். இப்போ பாருங்க சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் நான் 1 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அப்படி பத்தலைன்னா 1.5 கப் கூட சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா கலக்கியாச்சு. இப்போ பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சேமியா பாயசம் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.